மாநில தலைமை செயலாளர்களின் மூன்றாவது தேசிய மாநாடு புதுதில்லியில் இன்று நிறைவடைகிறது. இந்த நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்திக்கு நாளை பிரதமர் நரேந்திர மோடி செல்கிறார். அங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள விமான நிலையம், 240 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையம், விரிவுபடுத்தப்பட்ட சாலைகள் உள்ளிட்டவற்றை திறந்து வைப்பதுடன் அங்கு 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி நாளை அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 2 அமித் பாரத் எக்ஸ்பிரஸ் மற்றும் 6 புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். பிரதமர் வருகையை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்திக்கும் போதெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரம் பற்றி பேசி வருவதாகவும், நாட்டின் வளர்ச்சி பற்றி ஒருநாளும் காங்கிரஸ் கட்சியினர் பேசுவதில்லை என்றும் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். இமாச்சல பிரதேசத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், எதிர்க்கட்சி கூட்டணியானது இதுவரை தொகுதி பங்கீடு குறித்து முடிவெடுக்க முடியாமல் திணறி வருவதாகவும், அங்குள்ள தலைவர்கள் பெரும்பாலும் ஊழல் வழக்குகளில் சிக்கி சிறைகளிலும் ஜாமீனிலும் உள்ள நிலையில் அவர்கள் எப்படி மக்களுக்கு நீதி வழங்குவார்கள் என்றும் தெரிவித்தார். அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவிலின் குடமுழக்கு விழாவில் கலந்து கொள்ள பல்வேறு எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில், விழாவிற்கு வர மறுப்பு தெரிவிப்பவர்கள் குறித்து உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராமர் கோவிலை கட்ட நீண்டகாலமாக காத்திருந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இது சாத்தியமாகியுள்ளதாகவும், ராமர் கோவிலை கட்ட ஒருபோதும் விரும்பாதவர்கள்தான் குடமுழக்கு விழாவிற்கு வர மறுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் கனவுகளை நிறைவேற்றுவதை லட்சியமாக கொண்டுள்ள பிரதமர் மோடியால் அசாத்தியமான விஷயங்கள் கூட சாத்தியமாகும் என மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், முன்பு உத்தரப்பிரதேசத்தில் 6 விமான நிலையங்கள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது மாநிலத்தில் 9 விமான நிலையங்கள் உள்ளதாகவும், நாளை 10வது விமான நிலையம் திறக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். அடுத்த ஆண்டுக்குள் உத்தரப்பிரதேசத்தில் மேலும் 9 விமான நிலையங்கள் உருவாக்கப்படும் என்றும், நாடு முழுவதும் 2030 ஆண்டுக்குள் மொத்தம் 200 விமான நிலையங்கள் என்ற இலக்கை நிறைவு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. அத்துடன் JN1 என்ற புதிய வகை கொரோனா தொற்றும் வேகமாக பரவி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 797 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கேரளாவில் 2 பேர், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தலா ஒருவர் என மொத்தம் 5 பேர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்துள்ளதாகவும், நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பிற்கு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 4,091 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 என்ற விண்கலத்தை இஸ்ரோ கடந்த செப்டம்பர் 2 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. ஆதித்யா L1 விண்கலம் வருகிற ஜனவரி 6 மாலை 4 பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை நடுநிலையாக்கும் பகுதியான லாக் ரேஜ் புள்ளியில் நிலைநிறுத்தப்படும் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்று பேசிய அவர், ஆதித்யா L1 இன்ஜின் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட இயக்கத்தை கொண்டு ஒளிவட்ட பாதை எனப்படும் சுற்றுப்பாதையில் நுழைய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரலாறு காணாத வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தில் தற்போது இயல்பு நிலை திரும்பி வரும் நிலையில், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது. தொடர்ந்து இரவு முழுவதும் மழை நீடித்ததால் பாபநாசம், மணிமுத்தாறு ஆகிய அணைகளுக்கு மீண்டும் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் பாபநாசம் அணையிலிருந்து வினாடிக்கு 1928 கன அடியும், மணிமுத்தாறு அணையிலிருந்து வினாடிக்கு 3938 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் மீண்டும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 400 கோடி ரூபாய் மதிப்பில் வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் 640,000 சதுர அடியில் நவீன தொழில்நுட்பத்தில் 2 அடித்தளங்களுடன் கூடிய புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளதை தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்டுள்ள கருணாநிதி 100 பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார். தென் மாநிலங்களுக்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெண்கள் படித்தால்தான் குடும்ப பொருளாதாரம் உயரும் என்ற வகையில் தமிழக அரசு செயல்படுத்திய புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பெண்களின் கல்வித்தரம் உயர்ந்துள்ளதாக அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பங்கேற்று பொதுமக்களிடம் மனுக்களை பெற்ற அவர், முதலமைச்சரை மக்கள் தேடிச் செல்லும் நிலையை மாற்றி அரசே மக்களை தேடி சென்று மனுக்கள் பெறும் நிலை திமுக அரசால் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
சர்வதேச அளவில் சிறந்த சுற்றுச்சூழல் செயல்பாடு மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக ஐஎஸ்ஓ 9001 தர மேலாண்மை அமைப்பு மற்றும் ஐஎஸ்ஓ 14001 சுற்றுச்சூழல் மேலாண்மை அமைப்பு ஆகியவற்றிற்கான சான்றிதழை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பெற்றுள்ளது. இந்த சான்றிதழை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன இயக்குநர் ராஜேஷ் சதுர்வேதி முன்னிலையில் மேலாண்மை இயக்குநர் சித்திக்கிடம் பியூரியோ வெரிட்டாஸ் நிறுவனத்தின் சார்பாக அதன் மேலாளர் வின்ஸ்டன் ஐசக் வழங்கினார். இந்த ஐஎஸ்ஓ சான்றிதழ் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சேவைகளின் தரத்தை மேலும் மேம்படுத்த உதவும் என மெட்ரோ நிறுவன எக்ஸ் தளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடாவை தொடர்ந்து மைனே மாநிலத்திலும் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்த மைனே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷென்னா பெல்லோஸ், அரங்கத்தின் அஸ்திவாரங்கள் மீதான தாக்குதலை அமெரிக்க அரசியலமைப்பு பொறுத்துக்கொள்ளாது என்றும், நாடாளுமன்ற வன்முறைகள் டிரம்பின் அறிவுறுத்தலின் பேரிலும் ஆதரவுடனும் நிகழ்ந்துள்ளதால் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த முடிவை எதிர்த்து டிரம்ப் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அவரது பிரச்சார பிரிவு செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. உலக மகளிர் ராபிட் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் கோனேரி ஹம்பிக்கு மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்ற உலக ராபிட் செஸ் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் கோனேரு ரஷ்யாவின் அனஸ்டாசியா போட்னார்க்கை எதிர்கொண்டார். இந்த போட்டியில் வெற்றி வாய்ப்பை இழந்ததால் கோனேரு ஹம்பிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. செஸ் போட்டியின் ராணி என கோனேரு ஹம்பியை தமது எக்ஸ் சமூக வலைதள பதிவில் புகழ்ந்துள்ள அமைச்சர் அவரது வியூக திறமையை பாராட்டியுள்ளார். கோனேரு ஹம்பியின் பயணம் நெகிழ்ச்சியையும் புத்திசாலித்தனத்தையும் எதிரொலிப்பதாக மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் குறிப்பிட்டுள்ளார். தென் மாவட்டங்களில் நாளை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம், ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளிலும் மழை நீடிக்கும் என்றும், வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது.